பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வார்த்தை 27. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் நற்கருணை நாதர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிதாக மாற்றுவார். கடினமான காரியங்களை எளிதாக மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கடினமான காரியங்கள் இருந்தால் அவற்றை என்னிடம் வந்து அறிக்கையிட்டு மன்றாடும், நான் அவற்றை எளிதாக மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபை உற்று நோக்குவோம். லட்சக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லோரும் ஒரு வகையான கஷ்டத்திற்குள் கடந்து சென்றவர்கள். அவருடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவராகிய கடவுளை விட்டு விலகாதபடி, அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருந்தபடியினால், ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிதாக மாற்றி கொடுத்து ஏற்ற காலத்தில் புனிதர்களாக உயர்த்தினார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடினம் இருந்தது. அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வானதூதர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு பேசியதை அவர் ஏற்றுக்கொண்டார். புனித சுசேப்பருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர் அன்னை மரியாளை எப்படியாவது விலக்கிவிட வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில், கனவில் அவருக்கு வானதூதர் தோன்றி அன்னை மரியாளை விலக்கிவிட வேண்டாம் என்று சொல்லி சொன்னபடியினால் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் இருந்த அந்த திரு குடும்பத்தை ஆண்டவர் அருமையாக ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடவுளுடைய பணியை செய்த வேளையிலே அவருடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தன. அவருடைய சொந்த ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய நண்பர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சீடர்கள் அவரை மறுதளித்தார்கள். இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தந்தை கடவுள் அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எளிதில் எளிமையாக மாற்றி கொடுத்தார். எளிதாக மாற்றி கொடுத்தபடியினால் அந்த கல்வாரி சிலுவையை நமக்காக சுமந்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடினமான காரியங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் சுமக்க முடியாத பார சுமையை போல் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் இருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் அநேக முறை நீங்கள் பெரும் சுமையாக உங்கள் குடும்பத்தில் இருப்பதாக உங்களுடைய தாய் தந்தையர்கள் கூட சொல்லியிருக்கலாம், உங்களுடைய மனைவி சொல்லியிருக்கலாம், கணவர் சொல்லியிருக்கலாம், பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எளிமையாக மாற்றித்தர இருக்கிறபடி நான் உங்களை சந்தித்திருக்கின்றார் இந்த அதிகாலையிலே. எனவே நற்கருணை நாதரிடம் நாம் கேட்க வேண்டும், அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதே போல் காரியங்களை, இதே போல வேதனைகளை அனுபவித்திருந்தார். எல்லாவற்றையும் அறிந்தவர், நமக்கு உண்மையிலும் உண்மையுமாக உதவி செய்வார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32 அதிகாரம் 17 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் தலைவராகிய ஆண்டவரே, உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தீர், உமக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று அழகாக எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார். ஏனென்றால் எரேமியாவுடைய வாழ்க்கையில் மிகுந்த போராட்டம். அரசருக்கு முன்பாக நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தவர், மக்களுக்கு முன்பாக நின்று தீர்க்க தரிசனம் உரைத்தவர், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை தொடர்ந்து சென்ற மக்கள் உண்டு. அவர்களுக்கு முன்பாக இருந்து அவர் விலகி சென்றார். ஆண்டவருடைய பாதுகாப்பு அவரோடு கூட இருந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக உற்று கவனியுங்கள். உங்கள் கடினமான சூழ்நிலைகளில், கடினமான நேரங்களில் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றி இருக்கின்றார். எனவேதான்
நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க முடிகின்றது, ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடிகின்றது. அதைத்தான் அழகாக சொல்லுகின்றார், நானே ஆண்டவர், நானே உன் தலைவர், எல்லா மக்களுக்கும் கடவுளாய் நான் இருக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு கடினமான காரியம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் படைத்திருக்கின்றேன், உன்னை நான் உருவாக்கி இருக்கின்றேன், தீயவர்களாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள், பாவிகளாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் என நான் நல்ல காரியங்களை மட்டுமே உங்களுக்கு செய்தேன். ஆனாலும் உங்களை அதிலிருந்து திருத்தி கொண்டு வர எனக்கு ஆற்றல் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் ஆண்டவுடைய கரத்தின் கீழ் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தாவீது ஆண்டவுடைய கரத்தின் கீழ் நடந்த ஒரு சகோதரனாய் இருந்தபடியினால் எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். திருப்பாடல்கள் 89வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் அவனோடு இருந்த கடவுள் அவனுடைய புயத்தை போருக்காக ஆயத்தப்படுத்தினார், அவரோடு கூட இருந்து வழி நடத்தினார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று பெயரை உடையவர், ஆண்டவர் நம்மோடு என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அதை நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி வரும் பொழுது கடினமான காரியங்களை எளிமையாக மாற்றுவார் என்கின்ற உறுதியோடு ஆண்டவர் உங்களை மாற்றக்கூடிய பலத்தை உங்களுக்கு தருவார் என்றும், அதை என் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்றும் விசுவாசத்தோடு நீங்கள் வந்து அவரிடம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உன் வல்லப்புறத்தில் உள்ளார், அவரே உனக்கு நிழல் ஆவார். ஆண்டவர் நிழலாய் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். கடினமான சூழ்நிலைகளில் அவர் நம்மை சுமந்து செல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும், இதுதான் ஆண்டவருடைய குணம். நம்மை தாங்குவதற்காக சிலுவையில் நம்மை தாங்கியவர் இன்றும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய கடினமான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிமையாக மாற்றிக் கொடுப்பார். இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயினல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடமாட வேண்டும் என்பதை எங்களுக்கு உமது வார்த்தையின்படி கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றேன், கடுமையான கடுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் எளிமையாக மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எளிமையாய் மாற்றி தருவதற்கு கடினமாக நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, கல் நெஞ்சராய் இருந்திருக்கின்றோம், மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக நாங்கள் செயலாற்றி இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனென்றால் நீரே எங்களுக்கு நிழலாய் இருக்கின்றீர். உமக்கு தெரியாமல் எதுவும் இந்த உலகத்தில் நடப்பது இல்லை. நாங்கள் தவறு செய்தாலும் கூட அதை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, தாவீதோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருப்பீராக, எரேமியா தீர்க்கதரிசியோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருப்பீராக. எங்கள் வலப்புறத்தில் நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை தேற்றி உமது வார்த்தையின் வழியாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய புயம் எங்களை தாங்கும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஏங்கி தவித்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், கண்ணீரோடு ஜபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த கொரோனா நோய்க்காக ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை குணமாக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருந்து இந்த உலகத்தில் இருந்து கொரோனா நோய் முழுவதும் அழிக்கப்படுவதாக. உமக்கு கடினமானது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை, எல்லாவற்றையும் எளிதாய் மாற்றிக் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து இணைந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் எளிதாய் மாற்றிக் கொடுப்பீராக.
மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமது திருக்கோயில் திறந்து அந்த இடத்திலே திருப்பலி நடந்து உம்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். வல்லமையான குருக்களை எழுப்பிடுவீராக. அருட் சகோதர சகோதரிகளை எழுப்பி உமது வார்த்தைகளை உமது வார்த்தைகளை சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி தகப்பனே, இந்த அதிகாலையிலே என்னுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. என்னுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியால் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்டம் இயேசுடைய மாதாவே, பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். நானே ஆண்டவர், அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று சொல்லி உங்களுக்கு தலைவராய் இருக்கின்றார். எல்லாவற்றையும் எளிமையாய் மாற்றி தரக்கூடிய நற்கருணையாக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.